ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணம் நியூஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயந்தான். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நிறைய என்னோடய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா, அந்த மெயிலுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, மெயில் எப்படி கம்போஸ் பண்ணி அனுப்புறது, உங்கள் மெயிலை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாருன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சப் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த பாஸ்வேர்டு நான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், என்னோடய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து வேறு யாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கு, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பாஸ்வேர்டை மாற்ற விரும்புறதுனால எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கூகுள் ஓபன் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லி உள்ளே போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் நேம் செலக்ட் பண்ணுறேன், அதில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள என்டர் ஆகிறேன். இது சென்டரோட மெயில் ஐடி. ஸோ கொடுத்துட்டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, மெயில் அனுப்புறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் போய்ட்டு இப்போ மெயில் அனுப்புறது கம்போஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் டூன்ற அட்ரஸில் நீங்கள் யாருக்கு அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து அனுப்புங்க. யாருக்கு நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி கரெக்டாக அனுப்போம், டைப் பண்ணணும். அதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிபிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. சிசின்றது என்னென்னா, அதே மெயிலில் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்கன்னா சிசி கொடுத்துக்கலாம். பிசிசின்றது மோர் தென் 2% மேலே இருக்கிறதுனா நீங்கள் பிசிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அந்த டூவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏரியானா, இந்த சிசிபிசிசினா அதுதான் உங்களுக்கு அதோட அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்டை டைப் பண்ணிவிட்டு, சப்ஜெக்ட்னா அந்த மெயில் சம்மந்தப்பட்ட ஹெட்டிங் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள கண்டென்ட்டு மெசேஜ் டைப் பண்ணுறோம், அந்த மெயிலுக்கான என்ன மெயில் அனுப்ப விரும்புகிறோமோ அதெல்லாம் இது இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பின் சிம்பிள் காட்டுது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஃபைலை நம்ம அதில் போய் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நான் அதில் அட்டாச் பண்ண போகிறேன், ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு இமேஜ் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது என்னுடைய சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலு. அப்போ நீங்கள் பயோடேட்டா எதாவது டைப் பண்ணி அனுப்புவீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெயில் போய் கரஸ்பாண்டிங் பர்சன் ரீச் ஆகிடும். அது ரீச் ஆகிடுச்சான்னு தெரிகிறதுக்கு சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சென்ட் ஆனதுக்கான டீட்டெயிலை காமிக்கும், உங்களுக்கு டாப் இதில் இருக்கும், ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் சம்மந்தப்பட்ட நீங்கள் அனுப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த இடத்துல எதாவது எரர் காமிச்சதுன்னா நீங்கள் மெயிலில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம், மெயில் ஐடி தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. ஸோ இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு மெயில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் மெயில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடத்துல அந்த சிம்பிள் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கும். அந்த இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக காட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட்றதை உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் போகிறோம். இப்போ இன்னொரு மெயில் ஐடிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மெயில் ஐடி யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதில் பாருங்கள் அந்த ஐபி அட்ரஸ்லாம் காட்டுது பாருங்கள், வியூ த ஐபி லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷன் காமிச்சிரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலும் எந்த அட்ரஸ்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த டேட்டு எந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க டீட்டெயில்ஸும் காமிச்சிரும். ஸோ வேறு யாராவது பர்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் இந்த இடத்துல ஷோ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மெயில் இம்பார்ட்டன்ட் மெயில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட்ன்ற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த மெயில் வந்து ஸ்டார்ட்ல வந்து போய் உட்காந்துருவோம் அது. அப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஸ்னூஸ்டு. ஸ்னூஸ்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஆனால் நீங்கள் இதை பார்க்க விரும்பலை, ஒரு நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ரிமைண்ட் பண்ணால் போதும், இப்போ அது எனக்கு அர்ஜென்ட்டு கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இன்பாக்ஸ்லையும் காட்டாது, நீங்கள் ஸ்டூஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அந்த மெயிலை வந்து எடுத்து காட்டும், ஓகேங்களா. ஸோ அதுதான் அது. ஸோ இப்போ ஸ்னூஸ்ன்றது
நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அதை இன்பாக்ஸில் வர வச்சா போதும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்னூஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி வேணாம் அந்த ஸ்னூஸ்ட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிலே போயிட்டு அன்ஸ்னூஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வழக்கம் போல் நார்மலாக இன்பாக்ஸுக்கு போயிடும். ஸோ அடுத்து இந்த சென்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மெயில் சென்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல வந்து சென்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீடெயில்ஸ் காமிச்சிரும், அதுதான் சென்ட். அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து டிராஃப்ட்ஸ். டிராஃப்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்க, கம்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெயிலை இப்போதைக்கு சென்ட் பண்ண விரும்பலை, ஜஸ்ட்டு டைப் மட்டும் அந்த மெசேஜை மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, தேவைப்படுறப்போ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு தான் டிராஃப்ட்ன்ற மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதேமாதிரி வழக்கம்போல் டூவில் வந்து மெயில் ஐடி கொடுக்குறோம், ஹெட்டிங் போடுறீங்க, அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சென்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும், கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிராஃப்டில் போய் உட்காந்துரும். ஸோ இப்போ நம்ம தேவைப்படுறப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதை நீங்கள் டிராஃப்ட் மோடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷெட்யூல்டுன்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில் அது போய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகணும் அப்படின்னா ஷெட்யூல் போட்டு விட்டிங்கன்னா அந்த டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் மெயில் அப்படின்னா உங்கள் இதில் வந்து மெயிலில் வந்து இன்பாக்ஸில் வந்தது, நீங்கள் சென்ட் பண்ணது, டிராஃப்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஆல் மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்றது. ஸோ இந்த மெயில் வந்து எனக்கு தேவையில்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா ஸ்பேமில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூன்னு மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஸ்பேமை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேமில் வந்து மூவ் ஆகிடும் அந்த மெயில் வந்து. அதுக்கப்புறம் அவங்க அனுப்புகிற மெயிலெலாம் கூட ஸ்பேமில் தான் இருக்கும். ஸோ எனக்கு நாட்டிய ஸ்பேம் நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பேமில் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ நாட்டிய ஸ்பேம் கொடுத்தனா திருப்பி இன்பாக்ஸுக்கு நம்ம அழைச்சிக்கலாம், அதுதான் ஸ்பேமோட யூசேஜ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷ் அப்படின்றது. ட்ராஷ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம டெலிட் பண்ண மெயிலை இங்கே நம்ம தெரியாமல் டெலிட் பண்ணால் கூட நம்ம இங்கே ட்ராஷில் இருக்கும், அது திருப்பி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா அது த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராஷில் இருக்கிறது டெலிட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ விண்டோஸில் ரீசைக்கிள் பின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ட்ராஷ்ன்றது. நம்ம டெலிட் பண்ண மெயில் எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கலாம், தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தால் கூட இங்கே நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ லேபிள் அப்படின்னா, மேலே இருக்கிற ஹெட்டிங்ஸை தவிர நானே ஓனாக லேபிள் கிரியேட் பண்ண விரும்புனா கிரியேட் நியூ லேபிள்னு கொடுத்துட்டு ஒரு பர்சனல் மெயில் எல்லாத்தையும் எடுத்து நான் தனியாக வைக்கணும்னா பர்சனல் மெயில் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயிலை செலக்ட் பண்ணிட்டு லேபிளில் போயிட்டு மூ டூவில் நான் பர்சனல் கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தேனா எனக்கு பர்சனலில் போய் செட் ஆகினது. ஸோ பர்சனல் மெயிலை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் வந்து பர்சனலில் போயிட்டு பர்சனல் மெயிலில் போய் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ணால் கூட அது பர்சனல் மெயிலாக போய் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து மெயில் அனுப்புறது அப்புறம் ரிசீவ் பண்ணுறது அதில் இருக்கிற சப் ஆப்ஷன்ஸ் தான் ஒன்றுனா பார்த்தீங்க. இப்போ பார்க்குறது வந்து நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், என்னோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் போயிட்டு அந்த கியர் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற உங்களுடைய ஃபஸ்ட் இப்போ யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை நீங்கள் அந்த மெயிலில் அந்த என்டர் யுவர் பாஸ்வேர்டில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கேட்குது, உங்களுக்கு என்ன என்ன நியூ பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் திருப்பி அதே பாஸ்வேர்டை நீங்கள் ரீடைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா ரீடைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும், பழைய பாஸ்வேர்டு போயிட்டு இப்போ புதுசாக நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து அதில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இவர் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ இப்போ நான் செக் பண்ண விரும்புகிறேன், அப்போ என்ன பண்ணுறேன் மெயிலில் போயிட்டு சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே வரேன். வந்துட்டு திருப்பியும் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு அதில் இப்போ நியூவாக கொடுத்த பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெயிலை பார்க்க விரும்புகிறேன், அதனால் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு உள்ளே போயிடும். செக்யூரிட்டி அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்சுன்ற மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெயில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மெத்தடு. ஸோ மெயில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்துட்டீங்க. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கு வந்து நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மெயில் அனுப்புறது ரொம்ப ஈஸி, இப்போ மெயிலை விட எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மெயில் தான் வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு உங்களுடைய ரெசியூம் ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரெசியூம் டைப் பண்ணி மெயிலில் தான் அனுப்ப சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா மெயிலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.